ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியவியல் துறையை உருவாக்கிட 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சாந்திரஸ்ரீ துளிப்படி பண்டிட் காசோலையை பெற்றுக் கொண்டார். மறைந்த 5 தமிழ் அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டு அவர்களுடைய மரபுரிமையரிடம் நூல் உரிமைத் தொகையை முதலமைச்சர் இன்று வழங்கினார். இதேபோல் வாழ்ந்து வரும் 3 தமிழ் அறிஞர்களின் நூல்களும் நாட்டுடமையாக்கப்பட்டு நூல் உரிமைத் தொகை வழங்கப்பட்டது. பின்னர் தமிழ் அறிஞர்களுக்கு தமிழ்ச்செம்மல் விருது மற்றும் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார். இதனிடையே ஒடிஷா மாநிலத்தில் நடைபெறவுள்ள உலக ஹாக்கி போட்டிக்கான கோப்பை இன்று தமிழகம் கொண்டுவரப்பட்டது. இதனை தமிழ்நாடு விளையாட்டு ஹாக்கி சங்க பிரதிநிதிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றனர்.